கர்த்தருக்கு ஆராதனை செய்வோம். நாமம் சொல்ல சொல்ல
ஸ்தோத்திரம். எல்லாரும் நன்றி உள்ள இதயத்தோடு கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா. அவருடைய நாமம் நமக்கு ஒரு பலத்த துருகமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் நமக்கு அடைக்கலமும் கேடகமும் கோட்டையுமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தருடைய நாமத்துக்குள் வருகிற ஒருவரையும் அவர் வெறுமனே விடுகிறதில்லை. ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் இப்போவில் யாருமே கண்டதில்லை. ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நின்று தேவனுடைய சமூகத்தில் ஒரு புதிய உற்சாகத்தோடு ஒரு உற்சாகத்தின் வல்லமை நம்மை ஆளுகை செய்யும்படியா எல்லாரும் கரங்களை தட்டி முழு பலத்தோடு கூட உள்ளத்தின் ஆழ்ந்திருந்து ஸ்தோத்திரத்தோடு மகிழ்ச்சியோடு கூட கர்த்தரை ஆராதிப்போம். எல்லாரும் கரங்களை தட்டி எல்லாரும் கரங்களை வேகமாய் உள்ள கைத்தாளங்களோடு கரங்களை தட்டி ரெவரண்ட் கே சீனிவாசகம் அவர்கள் கொடுத்த தேவ செய்தியின் ஒரு பகுதி உங்கள் ஆசீர்வாதத்திற்காக.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜாயிலின் டிவி நேயர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துதல்களை கொண்டு வருகிறேன். இந்த ராத்திரி வேளையில் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு அற்புதம் செய்கிறவராக, நம்மை ஆசீர்வதிக்கிறவராக, நம்மை மேன்மைப்படுத்துகிறவராகவே கடந்து வந்திருக்கிறார். இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்டதான வேத பகுதி சங்கீத புஸ்தகம் 16வது சங்கீதம் 8வது வசனம் உங்களுக்காக வாசிக்கிறேன். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஐ ஹவ் செட் த லார்ட் always before me because he is at my right hand I shall not be shaken. சங்கீதக்காரனாகிய தாவீதினுடைய அனுபவத்திலிருந்து அவர் சொல்லுகிறதான வார்த்தையை நாம் கவனிக்கிறோம். அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அவரோடு கூட இருந்தார், கர்த்தருடைய கரம் அவரோடு கூட இருந்தது, அவர் செய்த காரியங்கள் கர்த்தர் வாய்க்க பண்ணினார் என்று நம் வேதத்தில் பார்க்க முடியும். அன்பானவர்களே, தாவீதுக்கு மாத்திரம்தான் தேவன் அல்ல. இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கவனித்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அற்புதம் செய்கிறவர், உங்களுடைய வாழ்க்கையையும் மேன்மைப்படுத்துகிறவர். ஆடு மேய்க்கிறவனாக இருந்த தாவீது இஸ்ரவேல் சாம்ராஜ்யத்தை ஆளுகிறவனாக ஆண்டவர் மாற்றினார். ஒரு மேய்ப்பனாக இருந்தவனை ஒரு அரசனாக மாற்றினார். இன்றைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் ஏழ்மை நிலையில் இருக்கலாம், கஷ்டத்தின் சூழ்நிலையில் இருக்கலாம், வறுமையில் இருக்கலாம், அடுத்த வேலைக்கு என்ன செய்கிறது என்கிறதான கேள்விக்குறியோடு கூட நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அன்பானவர்களே, தாவீதினுடைய வாழ்க்கையில் சகல முன்னேற்றத்திற்கும் மேன்மைக்கும் ஒரே ஒரு காரியம்தான் நடந்தது. அவர் கஷ்டப்படும் பொழுதும் ஆண்டவராகிய தேவனை அவருக்கு முன்பாகவே வைத்திருந்தார். அரசனாக வாழ்ந்த பொழுதும் அவரை தனக்கு முன்பாக வைத்திருந்தார். அவர் சொல்லுகிறார், கர்த்தரின் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களில் சில அசைவுகள் ஏற்படுகிறதற்கு காரணம் ஆண்டவர் அல்ல. வேதம் சொல்லுகிறது அவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்லவே. ஆபிரகாமின் தேவன், இசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், தாவீதின் தேவன், இன்றைக்கு உங்களுடைய தேவன், அவர் என்னுடைய தேவன். நமக்கும் நன்மைகளை கொடுப்பார், நம்மையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். தாவீதுக்கு முன்பதாக இருந்ததானே சவுல் ராஜாவை குறித்து நம் வேதத்தில் பார்க்கிறோம். அவருக்கு ஒரு நாள் யுத்தம் செய்ய வேண்டியதான சூழல் ஏற்பட்டது. பெலிஸ்திய தளபதியாக கொலியாத் என்கிறதான ஒரு மனிதன் யுத்தத்திற்கு தன்னோடு கூட யுத்தம் பண்ணும்படி இஸ்ரவேல் ஜனங்களிலே ஒருவனை அழைக்கிறான். அது சவுல் ராஜாவாக இருக்கலாம், அல்லது யோனத்தானாக இருக்கலாம், அல்லது இந்த இஸ்ரவேல் சேனைகளுக்குள்ளே யாரோது ஒரு மனிதன் என்னோடு கூட வந்து யுத்தம் பண்ணட்டும், என்னை அவன் வெற்றி கொள்வான், ஆனால் எங்களுடைய பெலிஸ்திய சேனை முழுவதும் ராஜ்யம் முழுவதும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அடிமை,
இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நாங்கள் அடிமைகளாவோம். நான் மேற்கொள்வேனானால் நீங்கள் தோற்று போவீர்கள். ஐயானால் என்னிடத்தில் யுத்தம் பண்ணுகிறவன் தோற்று போவானே ஆனால் நீங்கள் எங்களுக்கு அடிமை. 40 நாட்கள் கெடு கொடுக்கிறான். 40 நாட்களிலே பல நாட்கள் கடந்து போய்விட்டது. ஒவ்வொரு நாளும் காலையும் மாலையும் வந்து கர்ச்சிப்பான், யாராவது ஒருவர் வாருங்கள், இன்னும் சில நாட்களே உள்ளது, என்னை நீங்கள் ஜெயிக்காவிட்டால் உங்களுடைய தேசம் முழுவதும் எங்களுக்கு அடிமையாக்கப்பட்டுவிடும். இந்த வார்த்தைகளை கேட்ட உடனே வேதம் சொல்லுகிறது சவுலை குறித்து, அவனும் அவனுடைய ஜனங்களும் கலங்கினார்கள், பயந்தார்கள். உங்களுக்காக வாசிக்கிறேன் 1 Samuel 17:10-11 உள்ளதான வசனங்கள். பின்னும் அந்த பெலிஸ்தன், நான் இன்றைய தினம் இஸ்ரவேலுடைய சேனைகளை நிந்தித்தேன், நாம் ஒருவரோடு ஒருவர் யுத்தம் பண்ண ஒருவனை விடுங்கள் என்று சொல்லி கொண்டு வருவான். சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையை கண்ட உடனே சவுலுக்கும் அவனுடைய ஜனங்களுக்கும் ஒரு பெரிய கலக்கம். அன்பான தேவ ஜனமே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாரானால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாம் கலக்கம் அடைய தேவையே இல்லை. நம்முடைய உள்ள உணர்வு சொல்லும் இந்த காரியத்தில் உனக்கு வெற்றி தான் கிடைக்கும். நம்மோடு கூட ஆண்டவர் இருப்பாரானால் நிச்சயமாக நமக்கு வெற்றி தான் கிடைக்கும். இதே நேரத்தில் இந்த யுத்தத்தில் தாவீதை குறித்து நாம் பார்க்கிறோம். நம்ம எல்லாருக்குமே நன்றாக தெரியும், தாவீது வருகிறான், பெலிஸ்தன் அந்த பக்கம் நிற்கிறான், தாவீது யுத்தத்துக்காக கடந்து போகிறான். தாவீதை பார்த்து அந்த பெலிஸ்தன் சொல்லுகிறான், உன்னை இன்றைக்கு கொன்று நான் ஆகாயத்து பறவைகளுக்கு போட்டு விடுவேன் என்று. அவனை அசட்டை பண்ணினான் என்று வேதத்தில் பார்க்கிறோம். அவனை ஒரு பொருட்டாகவே எண்ணவில்லை. ஆனால் தாவீது யுத்தத்திற்கு முன்னேறி போகிறான். இவன் பயன்படுத்தினதான வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தில் உன்னிடத்தில் வருகிறேன். இந்த இஸ்ரவேலின் சேனைகளுடைய கர்த்தருடைய நாமம் நம்மிடத்தில் இருக்கிறதா? தாவீது அதே ஆராதித்த அதே தேவனை தான் சவுலும் ஆராதித்தான். சவுல் வணங்கின அதே கடவுளை தான் தாவீதும் வணங்கினான். இஸ்ரவேல் ஜனங்கள் அனைவரும் வணங்கினார்கள். ஆனால் இந்த யுத்தத்தில் அந்த பிரச்சனை கோலியாத். அந்த கோலியாத்தை கண்டு சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் பயந்து நடுங்குகிறார்கள், கலக்கமடைகிறார்கள். தோல்வி நிச்சயமாக கிடைக்கும் என்கிறதான முடிவுக்குள் வந்துவிட்டார்கள். ஆனால் இந்த தாவீது வருகிறான், யுத்தத்திற்கு கடந்து போகிறான். இவனுடைய கையில் பட்டயம் இல்லை, இவனுடைய கையில் ஈட்டி இல்லை, இவனுடைய கை இவனுடைய மார்பில் மார்க்கவசம் இல்லை, உன்னுடைய தலையில் தலைச்சீரா இல்லை, சாதாரண மேய்ப்பனுடைய உடையில் போகிறான். இவனுடைய கரத்தில் இருந்தது ஒரே ஒரு கவுன், அவனுடைய பாக்கெட்டில் இருந்தது 5 கூழாங்கல். அவன் அந்த யுத்தத்தில் பயன்படுத்தினது ஒரே ஒரு கூழாங்கல் எடுக்கிறான், கவனில் வைக்கிறான்,
சுழட்டி கர்த்தருடைய நாமத்தில் அனுப்புகிறான். வேதம் சொல்லுகிறது அந்த நெற்றி அவன் அந்த கோலியாத்தினுடைய நெற்றியில் அந்த கல் உள்ளே பதிந்து போயிட்டு அப்படியே சாய்ந்து விடுகிறான். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி. காரணம் என்ன தெரியுமா? இந்த தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தார். இந்த தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தார். இந்த தாவீது எப்பொழுதும் கர்த்தரை தனக்கு முன்பாக வைத்திருந்தான். அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கிறது, தனக்கு வலது வருஷத்தில் இஸ்ரவேலின் சேனகளாகிய கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் எப்பொழுதுமே பயன்படுத்தக்கூடியதான ஒரு வார்த்தை. சங்கீதம் 121:1 பார்க்கிறோம், என கொத்தாசி ஒரு பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். எந்த சூழ்நிலையிலும் நெருக்கம் வந்தாலும் சரி, கஷ்டம் வந்தாலும் சரி, துன்பம் வந்தாலும் சரி, வியாதிகள் வந்தாலும் சரி, நஷ்டங்கள் வந்தாலும் சரி, தோல்விகள் வந்தாலும் சரி, அவனுடைய முகம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரையே நோக்கி இருந்தது. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றியை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், எந்த காரியத்தை குறித்து கலக்கம் அடையாமல் இருக்க வேண்டுமானால், கர்த்தரை எப்பொழுது நமக்கு ஒன்றாக வைத்துக் கொள்வோம். உங்களுக்குள்ளே ஒரு கேள்வி எழும்பலாம், ஏன் தாவீதோட கர்த்தர் இருந்தார், சவுலுடைய ஆண்டவர் இருக்கவில்லையா? சவுல் ஏன் பயப்பட வேண்டும்? இந்த சவுலை ஆண்டவராகிய தேவன் தானே ராஜாவாக மாற்றினார். இந்த சவுலை கர்த்தர் தானே அபிஷேகித்தார். ஆண்டவர் சொல்லிதானே சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலை அபிஷேகம் பண்ணினார். ஏன் அவருக்குள்ள ஒரு கலக்கம் வர வேண்டும்? உண்மைதான், நீங்கள் நினைக்கிறதான காரியம், கேட்கிறதான கேள்வி உண்மைதான். உண்மையானவர்களே, இதுக்கு முந்தின அதிகாரம் 16 இப்படியாக சொல்லுகிறது, சாமுவேல் மிகவும் துக்கமாக இருந்தார். காரணம், சவுலை ஆண்டவர் புறக்கணித்து தள்ளிவிட்டார். சவுலை விட்டு பரிசுத்த ஆவியானவர் எடுபட்டு விட்டார். தேவனால் அனுப்பப்பட்ட அசுத்த ஆவி அவனை ஆளுகை செய்து கொண்டிருந்தது. அவனே அதை அறியாது இருந்தான். ஆண்டவர் சாமுவேலை பார்த்து இப்படி சொல்கிறார், 16:1 கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் தூக்கித்து கொண்டிருப்பாய்? நான் புறக்கணித்து தள்ளின சவுல். இன்றைக்கு அன்பானவர்களே, நீங்க ஆண்டவரோடு கூட இருக்கிறீங்களா? ஒருவேளை நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம் கர்த்தர் என் கூட இருக்கிறாருன்னு. நீங்கள் ஆண்டவரோடு இருந்தாதான் கர்த்தர் உங்களோட இருப்பார். நீங்கள் கர்த்தரை விட்டு விடுவீர்களானால் கர்த்தர் உங்களை விட்டு விடுவார். சவுலோடு கூட கர்த்தர் இருந்தது உண்மைதான். ஆனால் இப்பொழுது சவுல் கர்த்தரை விட்டு விலகிவிட்டான். இதே 1 Samuel 15 ஆண்டவராகிய தேவன் சவுலை பார்த்து சொல்கிறார், அமலேக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் வரும்பொழுது எகிப்து தேசத்திலிருந்து அவர்கள் கானான் தேசத்தை சுதந்திரிக்க வரும்பொழுது அவன் வழிவரித்தான். அந்த செய்தியை நான் மனதில் வைத்திருக்கிறேன். நீ போய் அவனோடு யுத்தம் பண்ணி அவனையும் அவனுடைய சேனைகளையும் அந்த தேசத்தில் உள்ள அனைத்து மக்களையும் ஸ்திரீகளையும் புருஷர்களையும் பிரபுக்களையும் ஆடுகளையும் மாடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் சங்காரம் என்ன கடவாய். கர்த்தர் சொன்னபடியே அமலேக்கு தேசத்தில் ஆண்டவர் சவுலுக்கு பெரிய வெற்றி கொடுத்தார். ஆனால் வேதம் சொல்லுகிறது அவன் அவைகளை அழிக்க மனதில்லாதிருந்தான். ஆடு மாடுகளிலே முதல் தரமானவைகளை தனக்கென்று எடுத்து வைத்துக் கொண்டான். அந்த அமலேக்கு ராஜாவாகிய ஆகாகை உயிரோட பிடித்து வைத்தான். அங்கு உள்ளதான பிரபுக்களை உயிரோட காப்பாற்றினான். வேதம் சொல்லுகிறது
ஆண்டவருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறதாக நான் பார்க்கிறோம். 1 Samuel 16:26 கர்த்தர் வாக்கை சவுல் ராஜாவாகிய நீர் புறக்கணித்து தள்ளினீர், எனவே நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாயிராதபடிக்கு கர்த்தர் உம்மை புறக்கணித்து தள்ளினார். இன்றைக்கும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது அநேக சூழ்நிலைமைகளில் கர்த்தருடைய வார்த்தைகளை மறந்து போய்விடுகிறோம், கர்த்தருடைய உடன்படிக்கைகளை மறந்து போய்விடுகிறோம், கர்த்தருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை மறந்து போய்விடுகிறோம். அதுதான் சவுலுடைய வாழ்க்கையில் நடந்தது. கர்த்தர் அவனுக்கு பெரிய வெற்றியை கொடுத்தார், ஆனால் ஆண்டவருடைய நிபந்தனையை மறந்து போய்விட்டான். அன்பான தேவ ஜனமே, நம்முடைய முற்பதாவாகிய யாக்கோபை குறித்து வேதத்திலிடம் வாசிக்க முடியும். அவன் தன்னுடைய சகோதரனுக்கு பயந்து போய் தன்னுடைய மாமனாருடைய வீட்டை நோக்கி அவன் போகும் பொழுது தேவன் அவனை சந்தித்து அவனுக்கு வாக்குறுதியை கொடுத்தார், நான் உன்னை ஆசீர்வதித்து பரிவாரங்களோடு மறுபடியும் திரும்பி வர பண்ணுவேன். அப்பொழுது இவன் ஆண்டவருக்கு ஒரு பொருத்தனை பண்ணுகிறான், ஆண்டவரே நீர் என்னை மறுபடியும் இந்த இடத்திலே கொண்டு வருவீரானால், இந்த தேசத்துக்கு கொண்டு வருவீரானால் நான் உமக்கு தசமமாக செலுத்துவேன், நான் உம்மை தொழுது கொள்ளுவேன், நான் உமக்கு கீழ்ப்படிந்து நடப்பேன். அன்பானவர்களே, இந்த வார்த்தையின்படியாக கர்த்தர் அவனுடைய மாமனாகிய லாபானுடைய வீட்டிலிருந்து அவனை காணா தேசத்துக்குள்ளே மறுபடியும் கொண்டு வருகிறார். தன்னுடைய 2 மனைவிகளோடு பிள்ளைகளோடு பரிவாரங்களோடு ஏராளமான சொத்து சுகங்களோடு அவன் கடந்து வருகிறான். அன்பானவர்களே, வழியில அவன் பெத்தேலுக்கு போக மறந்து போனான், பெத்தேலுக்கு போக மறந்து போன அவன் சிக்லாக்கில் போயிருக்கிறான். வேதம் சொல்லுகிறது அந்த இடத்துல அவன் அநேக நஷ்டங்களை அனுபவித்தான். தன்னுடைய ஒரே மகள் கெடுக்கப்பட்டான். அது நிமித்தமாக அன்றைக்கு அவனுடைய சகோதரர்கள் எழும்பி அவன் தங்கியிருந்த இடத்திலுள்ளதான புருஷர்களை வெட்டி சாய்த்தார்கள். இவனுக்குள்ள ஒரு பயம் வந்தது, என்ன செய்வேன். அன்பானவர்களே, சில நேரங்களில் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது நாம் செய்த பொருத்தனைகளை மறந்து விடுவோம், ஆண்டவரிடத்தில் பண்ணின உடன்படிக்கைகளை மறந்து விடுவோம், கர்த்தருடைய வார்த்தைகளை மறந்து விடுவோம். நமக்கு தான் நஷ்டம். சவுல் அப்படிதான், ஆண்டவருக்கு கீழ்ப்படி அவனுக்கு மனதில்லை, கொள்ளையின் மீது அவனுடைய கவனங்கள் சென்றது, பண ஆசை அவனுக்குள் வந்தது, கர்த்தர் அவனை புறக்கணித்து தள்ளினான். இப்பொழுது ஒரு யுத்தம் வரும்பொழுது அவனுக்குள்ளே பயம் வந்தது, கலக்கம் வந்தது. ஒரு சிறிய பிரச்சனையை கூட அவனால் சந்திக்க முடியவில்லை. சாதாரண ஒரு யுத்தத்தில் பயிற்சி பெறாததான தாவீது போய் ஒரு பெரிய வெற்றியை கொண்டு வருகிறான். யுத்தம் செய்து கொண்டிருந்த பயிற்சி பெற்ற சவுலால் அது முடியவில்லை. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அதே சூழ்நிலைமை காணப்படுகிறதா? அன்பானவர்களே, கர்த்தருடைய மனம் திரும்புங்க, உங்களை செக் பண்ணி பாருங்க, கர்த்தர் உங்களோட இருக்கிறாரா? கர்த்தர் உங்களோட இருப்பாரானா நீங்கள் கலங்க வேண்டிய தேவையில்லை, பயப்பட வேண்டிய தேவையில்லை. பிரச்சனையை வெகு சுலபமாக நீங்கள் மேற்கொள்ள முடியும். பிரச்சனைகள் வரும், வேதம் சொல்லுகிறது உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திருடன் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன். தாவீதுக்கு வெற்றி கொடுத்த அதே ஆண்டவர் உங்களுக்கு வாக்குமன்னு இருக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறேன். ஏதோ உலகத்தின் முடிய பிறந்த சதா காலமும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அத்த நிச்சயமா உங்களுக்கு வெற்றியை கொடுக்க முடியும், நிச்சயமா உங்களை ஆசீர்வதிக்க முடியும், நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும், நிச்சயமா உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க முடியும். சவுல் கலங்கினதற்கு காரணம் ஆண்டவர் அவனை புறக்கணித்து தள்ளியிருந்தார். இன்னைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் கலக்கங்கள் ஏற்படுகிறதா? பல நஷ்டங்கள் ஏற்படுகிறதா? பிரச்சனைகளிலே எழும்ப முடியாமல் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறீர்களா? உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை சற்று பரிசோதனை செய்து பாருங்கள். நீங்கள் எந்த இடத்துல விழுந்து போயிருக்கிறீர்கள்? எந்த இடத்துல கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போயிருக்கிறீர்கள்? கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறாரா? கர்த்தர் நிச்சயமா நம்மோடு கூட இருப்பார், ஆனால் வெற்றி நிச்சயம்.
உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். யேசுவாவை பார்த்து சொன்ன தேவன், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். நிச்சயமாக அவர் உங்களை விட்டு விலக மாட்டார், உங்களை கைவிட மாட்டார். ஒருவேளை மருத்துவர்களால் நீங்கள் கைவிடப்பட்டிருக்கலாம், இந்த வியாதியின் கொடுமையில் நான் மறித்து போவேன் என்கிற பயத்தில் இருக்கலாம். மறித்த லாசர் அடக்கம் பண்ணப்பட்டு நான்கு நாள் கழித்து அவனை உயிரோடு எழுப்பின அதே ஆண்டவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கு அற்புதங்கள் நடக்கிறது. கத்திற்குள் இருங்கள், கத்திற்குள் உங்களை காத்துக்கொள்ளுங்கள், கத்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுங்கள். ஆண்டவருடைய வார்த்தைக்கு எப்பொழுதும் கீழ்ப்படிந்த நடங்கள். தாவீதுக்கு வெற்றி கொடுத்த அதே ஆண்டவர் உங்களுக்கும் வெற்றி கொடுப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் நன்றாக இருப்பீர்கள். கர்த்தர் உங்களை உயர்த்துவார், கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆக தலைகளை வணங்கி நாம் ஜெபம் செய்வோம். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த எங்கள் பரலோக பிதாவே, உடைய குமாரனும் ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உடைய பாதத்தில் நாங்கள் கடந்து வந்து நிற்கிறோம் அப்பா. இன்றைக்கு ராத்திரியும் இயேசுப்பா பயத்தினாலே கலக்கத்தினாலே காணப்படுகிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். பண பிரச்சனை நிமித்த கலக்கம், வறுமை நிமித்த கலக்கம், எதிரிகளுடைய சூழ்ச்சி நிமித்த கலக்கம், வியாதியினுடைய கொடுமை நிமித்த கலக்கம். ஆண்டவரே, இந்த ராத்திரியில் ஒரு விஷயம் கூட நம்முடைய பிள்ளைகளுக்கு இறங்கும், கலங்காத திகையாத, நான் உன் தேவன் என்று சொன்னீரப்பா. எல்லா கலக்கங்களையும் மாற்றும், பயத்தை மாற்றும். அன்றைக்கு தாவீதின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுத்து அதே ஆண்டவர் ஆகிய தேவ, இந்த ராத்திரி வேளையில் உம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபையாக இறங்கி ஒரு பெரிய வெற்றியை தருவீராக. வெற்றியின் லக்க அடையின் ஆண்டவர் உதவிச்சு பிள்ளைகளுடைய படிப்பில் குடையிறும், நன்றாக படித்து உயர்ந்தவரை நாண்டுபவர் உதவிச்சு குடும்பங்களுக்கு காணப்படுகிற கடன் பிரச்சனைகள் மாறட்டும், வறுமை கோடுகள் மாறட்டும், கண்ணீரின் பள்ளத்தாக்குகள் மாறட்டும். தேவ சமாதானம் உம்முடைய பிள்ளைகளுடைய இல்லங்களை ஆட்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளை மென்மேல நீர் உயர்த்துவீராக ஆண்டவரேன், கண்ணீரை ஆவையும் தொடைப்பீராக ஆண்டவரேன், உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரேன். மேன்மைப்படுத்து, என்ன பிரச்சனை இருந்தாலும் எல்லாவற்றையும் மாற்றி போடும். கர்த்தருடைய சமாதானம் உடைய பிள்ளைகளுடைய இருதயங்களையும் இல்லங்களையும் ஆளுகை செய்ய முடிச்சு வைக்கிறேன். எங்களை ஒரு விசை கூட முற்றிலும் தாழ்த்தி முடிய கருத்தில் கொடுக்குறோம். கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. துதிகண மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என நம்புகிறோம். மேலும் உங்கள் ஜப உதவிகளுக்கும் ஆலோசனைகளுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ஏஜி சபை, 43 தென்றல் நகர் விரிவாக்கம், சத்துவாச்சாரி, வேலூர். செல் நம்பர் 9865522080. ஞாயிறு ஆராதனை நேரம் காலை 8:30 முதல் 11 வரை. பிரான்ச் சர்ச், ஏஜி பிரேயர் சென்டர், சிஎம்சி ஹாஸ்பிட்டல் எதிரில், விஜய் ஸ்ரீ ஜுவல்லரி 2 மாடியில், காந்தி ரோட், வேலூர். செல் நம்பர் 9865522080. ஞாயிறு ஆராதனை நேரம் காலை 8 முதல் 9:30 வரை, மாலை 6 முதல் 7:30 வரை. தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக.